ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழு குழு கூழ். எங்கள் அம்மா காலையிலேயே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த கூழை கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு செம்ம டேஸ்ட், நிஜமாகவே சொல்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பாருங்கள். இது கால்சியம் நிறைந்த ராகி கூழ். அதோட சில்லு சில்லுன்னு தொட்டுக்க, அதே போல் சுருன்னு தொட்டுக்க கொத்தமல்லி துவை. வெள்ளை பூசணிக்காய் இன்னைக்கு மத்தியான சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நாவரட்சியை வந்து இது வந்து தடுக்கும். இதில் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயில் காலங்களில் நமக்கு அதிகமாக வேர்வை சுரக்கும் போது இந்த மாதிரி ஒரு மினரல்ஸ் உள்ள நல்ல காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணி பூசணிக்காய் தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு பாத்தீங்கன்னா தடியங்காய், அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து தயிர் கறி, அவியல், சாம்பார் இது மாதிரி எல்லாம் வந்து திருநெல்வேலி சைடுல சேர்ப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து வைக்க போறது பாத்தீங்கன்னா இந்த கல்யாணி பூசணிக்காய் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, தடியங்காய் கிடைக்கல. அதனால இதை வச்சு ஒரு தயிர் கறி பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா பாடியை வந்து நல்லா ஹீட் பண்ணும், வெப்பத்தை வந்து இது நல்லா குறைச்சு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவை எடுத்துக்கிடும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து தடுக்குது. நல்லா அதாவது என்ன, தோலுக்கு வந்து நல்ல ஒரு மினுமினுப்பை கொடுக்குது. நீர் வறட்சி இல்லாமல் நமக்கு தோலை நல்லபடியாக பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீர் காய்கள் வந்து வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு தயிர் கறி பண்ணலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் வந்து தயிர் கறிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வேக விட போகிறோம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பூண்டு இதை நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா தயிர் கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பு இதை நான் வந்து ஒரு கரண்டி அந்த தயிர் கறியோட நம்ம இதில் போட்டுக்கலாம். பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து நிறையாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு, பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய். விதையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன், ஏன்னா வெயில் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதையெல்லாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு முதல்ல பூசணிக்காயை வேக விட்டுறலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வேக விடணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் தண்ணி தெளிச்சு விட்ருக்கேன். உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கைட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். எப்போதுமே பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு பிடிக்காது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியமில் போட்டு இதை முதல்ல வேக விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா கலராக இருக்கும் நமக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுட்டு இந்த பூசணிக்காய் கறி, அதோட பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எப்போதுமே ஒரு கூட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு ஒரு குழம்போட ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்றது திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டு வெரைட்டி தான் இருக்கும். அவியல், பீக்கங்காய் கூட்டு, சௌதவ கூட்டு இந்த மாதிரி நிறைய கூட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் பூண்டு சீரகத்தையும் நான் நசுக்கி எடுத்துட்டேன். கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இதில் நம்ம இந்த சீரக பொடியும் தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். இப்போ தேங்காயும் சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகத்தோட பச்சை வாசனை போகணும், அதோட அந்த சீரகத்தோட வாசனை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கூட்டு வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடெலாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் வந்து அவியலில் சேர்ப்பாங்க. நம்ம இன்னப்போ வந்து தயிர் சேர்க்கலை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். எப்போதுமே வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்கும் போது கடைசியில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் அந்த கூட்டு வந்து ஆறிடும். இப்போ வெள்ளை பூசணிக்காய் தயிர் கறிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்போதுமே தாளிப்பு வந்து ஒரு கறியை வந்து முழுமைப்படுத்தும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காய் விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் தான் விட்டுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு பொரியட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். திருநெல்வேலி சைடெலாம் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்ப்பாங்க.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிப்பு வந்து திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தாளிக்கிறது வழக்கம். இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கடு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்தாதான் அவியல் இந்த மாதிரி கூட்டு வெரைட்டிக்கெலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி சாம்பாருக்குமே இந்த மாதிரி தான் தாளிப்புலாம் நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி செவந்து வந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் கறியில் இந்த நம்ம தாளிப்பை வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா புளிப்புள்ளாத தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் நைட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கட்டி தயிராக உர ஊற்றி வச்சுக்கோங்க. மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கூட்டு செய்யும்போது நல்லா புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி தயிராக நான் வந்து விட்டுட்டேன். நம்ம தயிர் கறி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தயிர் வந்து கட்டி தயிராக நான் விட்டுருக்கேன். நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. புளிக்காத தயிர் தான் நமக்கு வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தயிரை விட்டு நீங்கள் ஒரு நல்லா ஃபுல்லாக ஈவனாக கிளறி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நல்லா தணிக்கக்கூடியது. வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சரையும் நல்லா போக்கக்கூடியது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.